போட்டித்தியர்க்கு தயாராகும் மாணவர்கள் அனைவருக்கு வணக்கம் ஆர்ஆர்பி குரூப் டி மற்றும் என்டிபிசி ரயில்வே மாடல் கொஷின்ஸு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஜிகே அதாவது ஜென்ரல் ஸ்டடீஸ் ஆண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் டைட்டில்ஸ் அதாவது என்னென்ன இந்தியாவை பற்றி வேர்ல்டை பற்றி வேர்ல்டில் இருக்க முக்கியமான கொஷின்ஸ் அதாவது வேர்ல்டு ஹிஸ்ட்ரி வேர்ல்டு ஜியாகரபி நாவல்ஸு முக்கியமான தலைவர்கள் அவரை பற்றி கொஸ்டின்ஸை ஒரு கலவையாக சேர்ந்து கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு கொஷின்ஸ் வரும் உங்களுக்கு ஓகேங்களா இது சிலபஸில் தான் இருக்குது சிலபஸில் இருந்து தான் நான் கேட்குறேன் ஓகேங்களா ஃபஸ்ட் கொஸ்டின் இந்தியாவில் வெளி வெளிவந்த முதல் மௌன திரைப்படம் எது ராஜா ஹரிச்சந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வெளிவந்தது ஓகேங்களா இந்தியாவில் வெளியான முதல் மௌன திரைப்படம் எதுன்னு கேட்டாங்கன்னா ராஜா ஹரிச்சந்திரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வெளியானது இந்த ராஜா ஹரிச்சந்திராவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இயற்றியவர் யார் அப்படின்னா தாதா சாஹிப் பால்கே ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஓகேங்களா இந்திய இந்தியாவில் சி சினிமா துறையில் உயரிய விருது எது அப்படின்னா இந்த தாதா சாஹிப் பால்கே விருது தான் இவரோட பேரில் தான் அந்த விருது கொடுக்குறாங்க ஓகேங்களா அவர் தான் வந்து ராஜா ஹரிச்சந்திராவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் தயாரிச்சிருக்காரு இந்த ராஜா ஹரிச்சந்திரா வந்து எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னா மௌன திரைப்படம் இந்தியாவில் வெளியான முதல் மௌன திரைப்படம் ஓகேங்களா இந்த லாஸ்ட்டில் இருக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு இருக்கா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அந்த லாஸ்ட்டுக்கு ரெண்டு டிஜிட்ஸை மாற்றி போட்டிங்கன்னா இடவள மாற்றம் செஞ்சீங்கன்னா முப்பத்தி ஒன்றுன்னு ஆகும் அப்போ பேசும் படம் வந்தது முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல இந்தியாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் பேசும் படம் வெளிவந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று பின்னாடி பார்ப்போம் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஓகேங்களா அடுத்து இந்தியாவில் வெளிவந்த முதல் பேசும் படம் எது ஓகேங்களா ஆலமாறா இது யாரோட இயக்குனர் அப்படின்னா ஹர்தேஷ் ராணியின் ஆலமாறா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அந்த லாஸ்ட் இருக்கிற ரெண்டு டிஜிட்ஸை டிஜிட்ஸ் வந்து இடவள மாற்றம் பண்ணிங்கன்னா முப்பத்தி ஒன்று ஆகும் அதான் பேசும் படம் வெளிவந்த வருடம் இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவில் வெளிவந்த முதல் பேசும் படம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஆலமாரா யார் இயக்குனர் பார்த்திங்கன்னா ராணியின் ஆலமாரா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு எந்த வருடம் வெளிவந்தது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஓகேங்களா அப்போ இந்தியாவில் வெளிவந்த முதல் மௌன திரைப்படம் கேட்டாங்கன்னா ராஜா ஹரிச்சந்திரா யார் வெளியிட்டா அப்படின்னா தாதா தாதா சாஹிப் பால்கே எந்த வருஷம் வெளியிட்டார் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணு அதுக்கடுத்து என்ன சொன்னேன் இந்தியாவில் வெளிவந்தால் முதல் பேசும் படம் எதுன்னு ஆலமாரா ஆயிரத்தி முப்பத்தி ஒன்று அந்த ஆகும் மணியின் பேசும் படம் இது பேசும் படம் அவ்வளவுதான் அடுத்த கொஸ்டின்ஸ் தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் மௌனப்படம் எதுன்னு கேட்டாங்கன்னா கீ கீசகவாதம் அப்படின்ற நூல் தான் ஓகேங்களா இதுதான் முத முதல் வெளிவந்த மௌன திரைப்படம் சகவதம் அப்படின்றது ஒரு ப திரைப்படம் அது வந்து எந்த வருடம் வெளிவந்தது அப்படின்னா பத்தொம்போது பத்தொம்போது மாண்டக செமஸ் போர்டு வந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேங்களா மாண்டக செமஸ் போர்டு தீர்த்தம் அந்த வருடம் தான் பத்தொம்போது பத்தொம்போது கீ சகவாதம் அப்படின்ற திரைப்படம் தான் தமிழ் வெளிவந்த முதல் மௌன திரைப்படம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் எது அப்படின்னா காளிதாசர் சார் ஓகேங்களா காளி அதிகமாக ஞாபகம் வச்சுக்கோங்க கொஸ்டின்ஸ்க்கு ஓகேங்களா தமிழில் வெளிவந்த முதல் பேசும் படம் எது அப்படின்னா காளிதாசர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பேசும் படம் எல்லாமே இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும் இங்கே பாருங்கள் இந்தியாவில் வெளியான முதல் பேசும் படம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஹரிதேஷ் ராணியின் ஆலமாராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று தமிழ்நாட்டில் வெளிவந்த முதல் பேசும் படம் காளிதாசரோடது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று ஓகேங்களா அந்த திரைப்படத்தின் பேர் தான் காளிதாசர் ஆனால் வருடம் வந்து ஒன்று தான் ஓகேங்களா அடுத்த கொஸ்டின்ஸு மோனலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா டாமன்சி டாவன்சி எந்த நாட்டை சேர்ந்தவராகனா இட்டாலி ஓகேங்களா மோனலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாவன்சி டாவன்சி எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா இட்டாலி ஓகேங்களா அடுத்து டாவன்சியின் மற்றொரு புகழ்பெற்ற ஓவியத்தின் பேர் என்ன அப்படின்னா தி லாஸ்ட் சஃபர் ஓகேங்களா கொஸ்டின்ஸ் கேட்கலாம் டாவன்சியின் மற்றொரு புகழ்பெற்ற ஓவியம் எதுன்னு கேட்டாங்கன்னா தி லாஸ்ட் சஃபர் இந்த ரெண்டு கொஸ்டின்ஸுமே கேட்கலாம் மோனிலிசா ஓவியத்தை வரைந்தவர் யார்னு கேட்டாங்கன்னா டாவன்சி அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்னா இட்டாலி டாவன்சியின் மற்றொரு புகழ்பெற்ற ஓவியம் எதுன்னு கேட்டாங்கன்னா தி தி லாஸ்ட் சஃபர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் இந்த ஆறு கொஸ்டின்ஸுமே அடுத்த கொஸ்டின்ஸ் மைக்கேல் ஏஞ்சல் ஏஞ்சல் மைக்கேல் ஏஞ்சலோனோட புகழ்பெற்ற ஓவியம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா தி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு ஏஞ்சலினாவோட புகழ்பெற்ற ஓவியம் எதுன்னு கேட்டாங்கன்னா தி லாஸ்ட் ஜட்ஜ்மெண்ட்டு ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தி லார்ஜ் தி லாஸ்ட் சஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாவின்சி ஓடது ஜட்ஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏஞ்சலினாவோடது ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து நவீன ஓவியத்தின் தந்தையை அழைக்கப்பட்டவர் யாருன்னா பிகாசோ அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படின்னா ஸ்பெயின் பிகாசோ பயன்படுத்திய ஓவிய முறை எதுன்னு கேட்டிங்கன்னா கியூபனிசம் ஓகேங்களா ரொம்ப முக்கியமான கொஷின் கியூபனிசம் தான் அவர் பயன்படுத்திய ஓவியம் முறை இதெல்லாம் கேட்கலாம் நவீன ஓவியத்தின் தந்தை யாருன்னு கேட்டாங்கன்னா பி பிகாசோ அவர் எந்த நேரத்தை சேர்ந்தவர் அப்படின்னா ஓகேங்களா ஸ்பெயின் டாவன்சி வந்து இட்டாலி புரிஞ்சுக்கணும் டாவன்சி வந்து மோனலிசா ஓவியத்தை வரைஞ்சார்ல அது வந்து டாவன்சி அவர் வந்து இட்டாலி இவர் வந்து ஸ்பெயின் ஓகேங்களா இதெல்லாம் அங்கே கொஞ்சம் புரிஞ்சு படிக்கணும் அடுத்த கொஸ்டின்ஸு இந்த கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா நந்தலால் போஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் முகப்பு ஓ ஓவியத்தை வரைந்தவர் யார் அப்படின்னா ந நந்தலால் போஸ் நந்தலால் போஸ் தான் வச்சுக்கோங்க லித்தோ பெயிண்டிங் முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா வெரி வெரி இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் இப்போ அந்த லித்தோ போஸ்டர்ஸ்லாம் கரண்ட்டில் அடிக்கிறாங்கல்ல இப்போ லித்தோ போஸ்ட்டு ஹஸ்டி ஹஸ்டி போஸ்டர் அப்படின்னு நிறையா அடிப்பாங்க க்ரீன் பிரிண்டிங் அந்த மாதிரி அந்த மாதிரி லித்தோ பெயிண்டிங் முறையை இந்தியாவில் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னா ராஜா ரவிவர்மா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு எனக்கு இந்த நவீன ஓவியத்தின் தந்தை பிகாசோ அவர் எந்த நடச்சா இருந்தேன்னு கூட கேட்கலாம் இதெல்லாம் கண்டிப்பான ஒரு யூனிவர்சல் கொஷின்ஸ் அடுத்த கொஸ்டின்ஸு ஆந்திர பிரதேசத்தை சார்ந்த பாரம்பரிய துணி ஓவியங்கள் பெயர் என்ன அதாவது ஆந்திராவில் வந்து என்ன செய்கிறாங்களா பாரம்பரிய துணி ஓவியங்கள் வரைகிறாங்களா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா கலம்காரி ஓவியங்கள் கலம்காரி ஓவியங்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஆந்திரா அதோடய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன அப்படின்னா பாரம்பரியம் சார்ந்த துணியில் வரையப்படும் ஓவியங்கள் இதுக்கு தான் கலம்காரி ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு இந்தியாவுக்கு வந்த முதல் அமெரிக்க ஜன அமெரிக்க அதிபர் யார் அப்படின்னா ஐசன் ஹேவர் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு இந்தியாவுக்கு வந்த முதல் அமெரிக்க அதிபர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஐசன் ஹேவர் இது வந்து என்னென்னா அமெரிக்க அதிபரோட பதவிக்காலம் வந்து பார்த்திங்கன்னா நான்கு வருடங்கள் ஓகேங்களா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் கேட்கலாங்க அமெரிக்காவுக்கு வந்த சாரி இந்தியாவுக்கு வந்த முதல் அமெரிக்க அதிபர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஐசன் ஹேவர் ஓகேங்களா அமெரிக்க அதிபரின் பதவிக்காலம் வந்து நாலு வருடங்கள் ஓகேங்களா ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ் என்ற நூல் யாருடையது அப்படின்னா ஜான் கெனடியோடது இவரும் அமைக்க அதி அதிபராக இருந்தவர் தான் ஓகேங்களா ஜான் ஆஃப் கெனடியோட தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு இது புலீட்சர் விருது பெற்றது ஓகேங்களா ப்ரொஃபைல்ஸ் இன் கரேஜ் எந்த நூலும் புலீஸ் சார் விருது பெற்றது இது யாருடையது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜான் ஆஃப் கெனடியோடது ஓகேங்களா இது வந்து அமெரிக்காவுக்கு கொடுக்கப்படும் மிக மிக உயரிய விருது அந்த புலிட்சர் விருது ஓகேங்களா இதெல்லாம் கேட்கலாம் பெண் குயங்கள் எங்கே மட்டுமே காணப்படுகிறது அப்படின்னா தென் துருவமான அண்டார்டிக்கில் மட்டும்தான் காணப்படுது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு பெண் குயிக் எங்கே காணப்படுகிறது அப்படின்னா அண்டார்டிக்காவில் மட்டும்தான் காணப்படுது இந்த எல்லாம் கேட்கலாம் ஜாக்ராஃபியில் ஏன்னா அது ஜீரோ டிகிரிக்கும் குறைவான வெப்பநிலையில் வாழும் அதனால தான் அண்டார்டிக் சொன்னேன் இன்றும் புறாக்களை கடிதம் அனுப்ப பயன்படுத்தப்படும் இந்திய ஒரே மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஒடிசா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸு இப்போ நம்ம வந்து இந்த லெட்டர் போடுறோம்ல அது போஸ்ட்மேன் தானே வந்து கொடுப்பாரு அது மாதிரி இன்னும் புறாக்கள் கடிதம் அனுப்ப பயன்படுத்தப்படும் இந்திய ஒரே மாநில மீதுன்னு கேட்டாங்கன்னா ஒடிசா கண்டிப்பாக இந்த கொஸ்டின்ஸ்லாம் கேட்கலாம் இப்போயும் ஒடிசா வந்து கடிதம் அனுப்புகிறதுக்கு புறாக்களை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க நான் செக் பண்ணேன் செக் பண்ணிவிட்டு தான் அந்த கொஷின்ஸ் வச்சேன் அடுத்த கொஷின்ஸ் விண்வெளி சென்ற முதல் விண்கலம் இது ஸ்புட்னிக் இது ரஷ்யாவை சார்ந்தது ஸ்புட்னிக் என்பதின் பொருள் என்ன அப்படின்னா ரஷ்ய மொழியில் சக பயணி என்பதின் பொருள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபர் நாலாம் தேதி ஸ்புட்னிக் ஏவப்பட்டது ரஷ்யாவிலிருந்து இந்த கொஷின்ஸில் மூணு டைப் ஆஃப் கொஷின்ஸும் கேட்கலாம் விண்வெளிக்கு சென்ற முதல் விண்கலத்தின் பெயர் என்ன ஸ்புட்னிக் ஸ்புட்னிக் எந்த ஆண்டு வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு அக்டோபர் நாலு ஸ்புட்னிக் எந்த நாட்டை சேர்ந்தது ஓகேங்களா ரஷ்யா அதோடய பெயர் அதோட பொருள் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா சக பயணி இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்கலாங்க விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யார் அப்படின்னா யூரிகாரின் ரொம்ப 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 முன்னே முக்கியமான கொஸ்டின்ஸ் விண்வெளிக்கு சென்ற முதல் மனிதர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா யூரி காரின் நடந்து போனவர் வந்து அலெக்ஸு அமெரிக்கா சேர்ந்தவர் ஞாபகம் வச்சுக்கோங்க இங்கே நான் கேட்டது வந்து முதல் மனிதர் யார்னு தான் கேட்டேன் யூரிகாரின் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு ஓகேங்களா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்ஸ் ஓகேங்களா கொஷின்ஸ் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி